கோவையில் புதிதாக அறிவிக்கப்பட்ட நூலகம் 2026 ஜனவரி மாதம் திறக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது கோவையில் பிரம்மாண்ட நூலகம் அமைக்கும் பணிகள் குறித்து பிஜேபி உறுப்பினர் வானதி சீனிவாசன் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு பேரவையில் பதிலளித்த முதலமைச்சர், சென்னையில் கலைஞர் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், அலங்காநல்லூரில் ஏறு தழுவுதல் அரங்கம் ஆகியவை குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்பட்டது போன்று கோவையில் நூலகம் கட்டப்படும் என்று கூறினார். எப்படி மதுரையில் உலக தரம் வாய்ந்த கலைஞர் நூலகம் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதேபோல் சென்னையில் கலைஞர் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்காக ஏறுதழுவுதல் அரங்கம் அமைப்பெற்றிருக்கிறதோ, இன்னும் சில தினங்களில் நம்முடைய கலைஞர் நினைவிடம் அமையவிருக்கிறதோ, அதேபோல் அவைகளெல்லாம் சொன்னபடி நிச்சயமாக இந்த ஆட்சி நடக்கும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக நான் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, மதுரையில் எய்ம்ஸ் அறிவித்ததை போல் நிச்சயமாக இல்லாமல் குறிப்பிட்ட காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும். அதுவும் நான் குறிப்பிட்ட தேதியையே குறிப்பிடுகிறேன், 2026 ஜனவரி மாதத்தில் அது திறக்கப்படும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.